ஹலோ கைஸ், நான் லோகேஷ்விஜய். இந்தியான்னு சொன்னாலே உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னதுன்னா தாஜ்மஹால். தமிழ்நாடுன்னு சொன்னாலே ஞாபகம் வருது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். அதே மாதிரி தஞ்சாவூர்னு சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் ஒன்று, அந்த தலையாட்டி பொம்மை ஒன்று. இது ரெண்டு தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அஞ்சு இயற்கை சீற்றங்களை சந்தித்து பெரிய பூங்காவெல்லாம் சந்திச்சுட்டு இன்னமும் அப்படியே நிலைத்து நிற்கிற அந்த தஞ்சை கோவிலுக்கும் அந்த தலையாட்டி பொம்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலையாட்டி பொம்மை எப்படி செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து அதுக்குள்ள களிமண்ணை வந்து அரைச்சு இதான் செஞ்சாங்க நம்ம முன்னோர்கள். இந்த தாத்தா பாட்டி பொம்மை வந்து இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சது. ஆனா ராஜாராணி பொம்மைன்னு ஒண்ணு இருக்கும், அதான் முன்னாடில இருந்தே இருந்துட்டு வரது. தலையாட்டி பொம்மை ஏன் செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல தஞ்சாவூர் ஆட்சி செஞ்ச மன்னர் வந்து சுயமா எதுவும் யோசிக்காம அவங்க ஒய்ஃப் எது சொன்னாலும் தலையாட்டிட்டு இருந்தாராம். ராஜ சோழனை சொல்லல. ஸோ இதை கண்டு வெறுத்த மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து வெளியே யார்கிட்டயும் சொல்ல முடியாது, ஏன்னா வாயால சொன்னா வாழால வெற்றிடுவாங்கன்ட்டு பயந்து ஒரு ஒரு வீட்லயும் இந்த மாதிரி இந்த தலையாட்டி பொம்மையை செஞ்சு அவரு தலையாட்டுற மாதிரியே அந்த பொம்மை தலையாட்டுற மாதிரி செஞ்சு ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியும் வச்சிருப்பாங்க. ஆனா இதுக்குள்ளயும் தமிழர்கள் வந்து ஒரு சயின்ஸ் அடைக்க வச்சிருக்காங்கன்னா அதுன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சுன்ட்டு அந்த கோயிலுக்கு வெளியே வந்து ஒரு போர் தோண்டி இருக்காங்க. அந்த போர் தோணும் போது வெளியே வந்த மணல் நாதுன்னு பார்த்தீங்கன்னா, களிமண்ணாகவும் வரல செம்மண்ணாலும் அதாவது ஒரு வித்தியாசமான மண்ணாக வந்துச்சு. என்ன மண்ணு பார்த்தீங்கன்னா, காட்டாறுல இருக்க மணலாக வந்து ஃபுல்லாக வெளியே வந்தது. காட்டாறு மண்ணெலாம் வந்து பார்த்தீங்கன்னா களிமண் செம்மண்ணை விட அது வந்து பல மடங்கு வந்து ஸ்ட்ராங்கு. அது வந்து பாறை தோடுகளால் தான் இருக்கும். கோவிலை கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஒரு குழி வெட்டி அதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த காட்டாறு மணலை வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. கோவில் மொத்த கோவிலும் இப்போ ஒரே கல்லாலே ஆனது இல்லையா, அந்த கோவில் மொத்தம் இப்போ எவ்வளோ வெயிட் இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு கீழே வந்து அந்த காட்டாறு மணலோட வெயிட் இருக்கு. எவ்வளோ பெரிய இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் கோவில் வந்து அழியக்கூடாதுன்றதுனால அந்த காட்டாறு அந்த செமி சர்க்கிள் மாதிரி தோண்டி அதுக்குள்ளே அந்த காட்டாறு மணலை போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கத்ததும் எவ்வளோ பெரிய இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் பூகம்பமாக இருக்கட்டும் நிலநடுக்கமாக இருந்தாலும் அந்த கோவில் வந்து இப்படி இப்படி ஆடுமே தவிர அது வந்து கீழே விழாது, ஆடிட்டு அதேமாதிரி நேராக நின்றோம். இந்த கோவிலை எக்ஸாம்பிளாக வச்சு தான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை செஞ்சுருக்காங்க. உங்களை இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டாபிக் பேசி போகணும்னு தோணுதோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன் தரேன், உங்களுக்கு விருப்பம் தான் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரம் லோகேஷ் விஜய்.